கதிர்தித்த காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமி ஜோதி வடிவான போற்றி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறி வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரெட் ஜோதிட ஆலோசகர் பிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி 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 உலகெங்கும் அனைவர் ஒழிக்கட்டும் அனைவரது செலிக்கட்டும் நன்றி வாழ்க பொதுவா சொல்லுங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்களுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கும் லட்சணமாகவே அந்த வேலை இருக்கு இல்லைங்களா நாங்க பண்ற வேலையில எங்களுக்கு கடகட கடகடன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் கூடவே ப்ரமோஷன் சேலரி எல்லா இன்பங்களும் கிடைக்கணும்மா இதற்கு இருப்பியல் வாஸ்து நிபுணரான நீங்க ஒரு வழிவகுத்து கொடுக்க முடியுமா இருப்பியல் வாஸ்தில் இதற்கு சிறந்த தீர்வு நம்ம ால கொடுக்க முடியுமா நீங்க சொன்ன மாதிரி கட கடக வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி வேலை இருக்கான்னு பார்க்கணும் நிறைய பேருக்கு இன்னைக்கு விட்டுட்டாங்க புது வேலை கிடைக்கிறதுல சிரமம் எல்லா திறமைகளும் இருந்துமே ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கும் பிறகு நான் ஒரு வேலை ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு குறைவா இருக்கும் இது போன்ற எல்லா விளைவுகளையும் கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டோட வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாசலை நம்ம சொல்ற ஒரு கருத்து இதுல பாத்தீங்கன்னா இந்த இருப்பியல் வாசின்படி சரவுண்டிங்ஸில் சுற்றுப்புற வாஸ்துவும் கவனிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட் பேக்கையும் கவனிக்கணும் வீட்டுக்கு உள்ளேயும் வடமேற்குல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இதுல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது பூமியோட லெவல் அப்படிங்கிறது சரௌண்டிங்ல வடகிழக்கையும் வடமேற்கையும் கம்பேர் பண்ணும்போது வடகிழக்கை விட வடமேற்கு உயரமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா ஒரு உறுதியா அந்த ரிப்பியல் வாசல நம்ம சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்த விதி வந்து வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ஸுக்கும் பொருந்தும் சுற்றுப்புறத்துக்கும் பொருந்தும் வீட்டுக்கு உள்ள காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்துக்கும் பொருந்தும் வீட்டுக்கு உள்ள வட வடமேற்கு பகுதி அப்படிங்கிற நிலைக்கும் இந்த வடகிழக்கை விட வடமேற்கு உயரமா இருக்கணும் அப்படிங்கிற இந்த விதி பொருந்தும் அமைத்துக் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து வேலை திண்டாட்டம் அப்படிங்கறது நிரந்தரமா அறவே தவிர்க்கப்படும் அது போலவே வேலையில் வந்து ஒரு ஹைக் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு சிறந்த தீர்வு இந்த வடமேற்கு பகுதி நிச்சயமா கொடுக்கும் நன்றி வாழ்க நர்பவி

அது வந்து போட்டு பொண்ணு பெரிய மனுஷிய ஆறு நாள் ஆயிருக்குமா தேங்காய் தீவமோ திங்கட்கிழம போட்டுங்கம்மா சரிங்கம்மா இப்ப வந்து நான் திருப்பி எப்படி இருந்து போடலாங்கம்மா வீட்டுல தீவம் போடலாங்களா தீவம் போடாம என்னமோ மாதிரி இருக்குது அது ஒரு கேள்விங்கம்மா ரெண்டாவது கேள்வி அப்பா வீட்டு சென்ட் இருக்குதுங்கம்மா வளர்ப்பு விச்சருக்கு இடங்களை பண்ணிட்டு இருக்காங்க அது குடுத்துட்டா என்னுடைய கடன் அடைஞ்சிருங்கமா நாங்க வேற பக்கம் போயிருவோம் சரிங்கம்மா இதுக்கு வந்து உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி தீர்வுக்குட்பட்ட பகுதிங்கமா இது வந்து

பல்வேறு பகுதியை சரி பண்ணிருங்க உங்களோட இடம் விற்கிறதுல ஆகட்டும் இல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கிறதுல ஆகட்டும் முக்கியமான பங்கு வகிக்கிறது உங்க வீட்டோட வடமேற்கு வடமேற்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்க வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்து தான் இதுல பர்ஃபெக்டா நம்ம பார்க்கணும் வடக்கு வடகிழக்க விட வடமேற்கு உயரமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க அதன்படி அமைத்துக் கொள்ளும்போது நிச்சயமாக இப்போ இருக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் நிறந்த தீர்வு கிடைக்கும் இது ஒரு விஷயமா வீட்டில் விளக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது முப்பது நாட்களுக்கு பிறகு தீபம் ஏற்றது தான் சிறந்த விஷயம் அதனால வந்து இப்போதைக்கு தீபம் ஏற்ற முடியலனாலும் பத்தி சாம்பிராணி போடுறது இது போன்ற விஷயங்களை பண்ணுங்க நிச்சயமாக மன நிறைவு கிடைக்கும் நல்லது நடக்கும் தொடர்ந்து இந்த நம்பர்ஸை சேட்டிங் பண்ணுங்க எழுதுங்க அனைத்து விஷயங்களிலும் விஸ்வரூப வெற்றி கொடுக்கறதுக்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் இறை இயற்கை

கவலைப்படாதீங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி ஆய்வுக்கூட்டம் உட்பட்ட பகுதி இருப்பியல் வாசியின்படி வீட்டுக்கு வெளியில வடகிழக்கு பகுதியில ஏதாவது வெயிட் வச்சிருக்கீங்களா தண்ணி தொட்டி இருக்கு என்னங்கம்மா தண்ணி நீர் தொட்டி அதாவது பூமிக்கு மேல வச்சிருக்கீங்களா கீழே வச்சிருக்கீங்களா இருக்கு அடியில் தாங்கம்மா அடியில இருக்கு வீட்டுக்கு வெளியில தானே வச்சிருக்கீங்க

அனைத்து தடைகளையும் தகர்க்கக்கூடிய ஏழு நாலு ஒன்று செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற அந்த நம்பரை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எழுதுங்க அதுபோல் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே நிரந்தர வெற்றி கொடுக்கக்கூடியது விரைவான வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த நம்பர் நம்பர் எழுதுங்க நர்பவி சொல்லுங்க திருவச்சூர் வடிவுடையம்மன் வழிபாடு பண்ணுங்க சிறந்த தீர்வு நிரந்தரமான மகிழ்ச்சியான ஒரு தீர்வு உங்க வாழ்க்கையில் நடைபெறும் நன்றி வாழ்க நர்பவி அதை நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இனிப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க மேடம் சுதாமா சொல்லுங்க உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க வணக்கம் சுதாநாதி நர்பவி 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 சொல்லுங்க வாழ்க வளமுடன் மேடம் என் பையனுக்கு மேரேஜ் கேட்கணும் அப்புறம் ஜாப் கேட்கணும் மேடம் கவர்மெண்ட் ஜாப்க்கு அமையணும் உனக்கு சரிங்கம்மா ரெண்டு கேள்வி கேட்கணும் மேடம் சரிங்கம்மா உங்க கவர்மெண்ட் ஜாப் ஜாப் அப்படின்னா வேலை அப்படின்னாவே வீட்டோட வடகிழக்கு வடமே இருக்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அந்த ரெண்டும் வந்து கிராவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கமா வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்கில் எப்படி இருக்கு கிராவிட்டி பூமியின் லெவல் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க வடகிழக்கு விட வடமேற்கு உயரமா இருக்கணும் அது போலவே உங்கள் வீட்டில் காம்பவுண்டுக்கு உள்ளயும் இது போல அமைப்பு கா வீட்டுக்கு உள்ளயும் சில இடங்கள்ல வந்து வடமேற்குல டாய்லெட் போடுறோன்னு சொல்லிட்டு டாய்லெட்டை வந்து பள்ளமாக இறக்கி போட்டுருவோம் அப்போ வந்து வடகிழக்குல வந்து உயரம் கம்மி ஆயிரும் அங்கே வந்து உயரம் வந்து அதிகமாகிரும் அது வந்து மேலே வால் வரைக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த வடகிழக்கு சா வடகிழக்கு வடமேற்கு பாதிப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து அதை பார்த்து செக் பண்ணி சரி பண்ணுங்க இது வாடகை வீடுகளுக்கும் இந்த வாஸ்து பொருந்து இருப்பியல் வாஸ்து அதனால் இதை செக் பண்ணி மாற்றிக்குங்க வழிபாடு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வடகிழக்கு வடமேற்கு அப்படின்னாலே பாதிப்புகள் இருந்தாலே நீங்க வந்து நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா பண்ணணும் தீபம் ஏற்றி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில ஏழு எட்டு பதினாறு நெய் தீபங்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாசுபடி வீடு இருப்பியல் வாசுப்படி வீடு மாறக்கூடிய வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்க நர்பவி சுருக்கமாக எங்கள் வீடுகளுடைய காம்பவுண்ட் வால் சுற்றுச்சூரை நாங்கள் எப்படி அமைத்து கொண்டால் அதுவே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குமா நிச்சயமா இருப்பியல் வாசலை இதில் நம்ம சொல்கிறது அப்படின்னா உங்கள் மனையோ மன ஒரு வீட்டுக்கு ஒரு பிளாட் வாங்குறீங்க வீடு கட்டுறதுக்காக அப்படின்னா அது வந்து எந்த பக்கம் வந்து அதிகமான இழுவையில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நம்ம செக் பண்ணி கரெக்டாக அது வந்து நைன்டி டிகிரி நாலு கார்னர் வைக்கிறது சால சிறந்த விஷயமா எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு மூளை இழுத்து கட்டுங்க அப்படின்னு சொன்னா உடனே மற்ற மூளைகளையும் இழுத்து கட்டுறது அப்படிங்கறது ஒரு வாய்ப்பா வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது இது மாதிரி நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து பர்ஃபெக்டா அமைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் நிச்சயமா வேணும் ஏன்னா அந்த அந்த தான் நம்ம தவறு பண்ணிடுறோம் வந்து நமக்கு வந்து என்ன மனம் வாங்கியிருக்கோமோ என்ன பிளாட் வாங்கியிருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே நம்ம வந்து இழுத்து காம்பவுண்டை போட்டுட்டு அதுக்குள்ள வந்து வடக்கு கிழக்கு அதிக காலியிட விட்டு கட்டுறேன்னு கட்டும்போது போது பாத்தீங்கன்னா ஒன்னா வடமேற்கு இழுவை வந்துடும் அல்லது வடகிழக்கு வந்துடும் இது போ வட சாரி தென்கிழக்கு வந்துடும் இது போன்ற அமைப்பு வரும்பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நம்மளோட வெற்றிகளை வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்க கூடிய இந்த ரெண்டு பகுதிகளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலை நமக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நமக்கு அது ஒரு இன்ச்சு டிஃபரன்ஸ் வந்தா கூட நிச்சயமா அந்த பாதிப்பை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால வந்து நாலு கார்னர் நைன்டி டிகிரி வச்சு அமைக்கிறது தான் இந்த இருப்பியல் வாஸ்துல நம்ம வந்து முக்கியமாக சொல்ற விஷயம் அப்ப வந்து நாலு கார்னர் அது போல அமைப்பில் வைக்கும் போது வெளியில அந்த நிலம் வந்து தேவையில்லாம நமக்கு வந்து இழுவையில் இருக்கிற அந்த நிலம் வெளியில போயிரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா வீட்டுக்குள்ள நமக்கு வந்து நாலு கார்னர் நைன்டி டிகிரி வச்சு அதன் பிறகு வீட்டையும் சதுரம் செவ்வகமாக நாலு கார்னர் கார்னரும் நைன்டி டிகிரி வச்சு அமைக்கும் பொழுது தான் ஒரு நிரந்தரமான வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் இதில் இருப்பியல் வாசலில் முதலாவது ஒரு விஷயமாக இந்த காம்பவுண்டை பற்றி சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் அது போல் இருக்கான்னு சொல்லி இந்த இருப்பியலை உங்கள் வீட்டோட பொருத்தி பாருங்க உங்களுக்கே புரியும் எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கீங்க அதனால என்ன பாதிப்புகள் உங்களுக்கு வந்துட்டு நீங்களே புரிஞ்சிக்க முடியும் நன்றி வாழ்க நர்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா ஆனா அம்மா இன்னமும் சில ஊர்களில் பாத்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வாலே இல்லாம இன்னும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளியே இல்லாம ரோ ஹவுசஸ் மாதிரி கூட இருக்கு இல்லைங்களா அங்க இருக்கிறவங்களும் நல்லா தானே இருக்கு அந்த ரோ ஹவுசஸ்ல இருக்கவங்களுக்கு அதாவது வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாம இருக்கிற வீடுகள் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அங்க போய் பார்க்கும் அந்த ரோ ஹவுசஸ்ல அது வந்து வடக்கு சுவர் பொது சுவராக இருக்கும் பட்சத்தில் அங்க அந்த வடக்கு அந்த வடகிழக்கு வடமேற்கு பாதிப்புக்கு உண்டான விஷயங்கள் நிச்சயமா நடந்துகிட்டு தான் இருக்கும் அது அந்தந்த காலகட்டத்தில் அவங்களோட தோடு அவங்களோட பகுதிக்கு தகுந்த மாதிரி அது பாதிப்பு கொடுக்கும் ஒருத்தருக்கு திருமணத்துல பாதிப்பு கொடுக்கும் ஒருத்தருக்கு உறவுகள்ல பாதிப்பு கொடுக்கும் ஒருத்தருக்கு பணத்துல பாதிப்பு கொடுக்கும் இது போல எந்த நிலையில் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும் அதனாலதான் ஒரே மாதிரி கொடுக்காது அந்த அந்த நபருக்கு தகுந்த மாதிரி அங்க வாழ்றவங்க அங்க அந்த வீட்டோட முதலாவது ஆண் வாரிசுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா முதலாவது பெண் வாரிசுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இது இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம வந்து ரொம்ப வந்து மைன்யூட்டா அதை வந்து சுட்டி காட்டி அதை சரி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து நிச்சயமா காம்பவுண்ட் இல்லாத வீடுகளுக்கும் செட் பேக்ல அவங்க வீட்டுக்குள்ளே

வந்து மகாலய பட்சத்தில் நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம வந்து நம்ம வீடு தேடி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபங்கள்லேருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து பெரிய அளவில் ஏற்கனவே பண்ணிட்டுருக்கங்களா தான் சிறப்பு ஆனால் வந்து எளிமையாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் விளக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கும் விளக்கு ஏற்றும் போது கூட முன்னோர்களோட படங்களுக்கு ஏற்றிட்டு அவங்களுக்கு உண்டான மரியாதை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தெய்வங்களுக்கே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட முன்னோர்களோட படத்தை இந்த நாட்கள்ல வந்து நீங்க நல்லா நீட்டா க்ளீன் பண்ணிட்டு உங்களோட ஹால்ல வைங்க எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து துளசி அல்லது வில்வம் டெய்லி வைக்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபம் ஏத்துங்க தீபம் மண் அகல்ல தீபம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் எரியணும் இந்த பதினஞ்சு நாட்களும் தொடர்ந்து எரியறது ரொம்ப சிறப்பு அதுலயே ஒரு சின்னதா ஒரு எல் எள்ளு பாக்கெட்டு ஒன்று எள்ளு பட்டெல்லாம் கட்டி போட்டு வச்சிருங்க துணியில கருப்பு கலர் துணியில கட்டி அதில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கட்டும் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பங்களுக்கு உங்களோட வழக்கப்படி நீங்க எது வேணாலும் செய்துட்டு இருப்பீங்க அது நீங்க செய்யுங்க கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளிக்காத தயிர் சாதம் டெய்லி வைக்கணும் வச்சு நீங்கள் அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த தயிர் சாதத்தை ஒருத்தருக்கு அன்னதானம் அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க அது போலவே பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த பதினைந்து நாட்கள்ல என்னைக்கு பரணி நட்சத்திரம் வருதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு வயதானவருக்கு வந்து அரிசி பச்சரி பச்சரிசி பாசிப்பருப்பு வெள்ளம் அஸ்திரதானம் அவங்க என்ன போட்டுக்கிறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அவங்களோட அவங்கள வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நீங்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ணுற விஷயம் வேறு இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த ஒன்பது கோள்கள்கிட்டையும் வரம் வாங்கிட்டு வந்து நம்மளோட கஷ்டங்களை தீர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்டான மரியாதைகளை செய்து அவங்களுக்கு உண்டான அந்த பூஜை முறைகளை எளிமையாக செய்து நீங்கள் மேலே தானங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி நிச்சயமாக நடக்கும் நன்றி வாழ்க நர்பவி அற்புதமான விளக்கம்மா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்வாங்க அம்மா அப்பா குருக்கு பிறகுதான் தெய்வமே நிக்கிறாங்க இல்லைங்களா அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ மறு ஜென்மம் மறுபிறவி அடைந்த நம்முடைய முன்னோர்கள் எப்படிமா நம்ம தேடி வருவாங்க நிச்சயமா மறு ஜென்மம் அடைந்தாலும் அந்த ஆத்மா அந்த ஒரு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த நேர்கோட்டை அந்த கனெக்டிவிட்டி இந்த ஒன்பது நாட்களுக்கும் அவங்கவங்க வாழ்ந்த அவங்கவங்களோட ஜீன்ல வந்த அந்த குடும்பங்களோட அந்த எனர்ஜி கனெக்டிவிட்டியில வருது அந்த எனர்ஜி அந்த இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க நல்ல விஷயங்கள் நம்ம அவங்கள எந்த அளவுக்கு போற்றி வணங்குறோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை தான் நம்ம நம்ம சொல்லிட்டு இருக்கேன் நான் புதுசாக எதுவும் நான் கண்டுபிடிக்கலைங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க இது என்ன மூன்று தலைமுறைக்கு மேல உள்ள நபர்களோட பெயர்களையாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்மளோட பெற்றோர்கள் நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா இது போன்ற தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த நம்மளோட தலைமுறை பற்றிய விளக்கங்களை எழுதி வைங்க ஒரு மா அது சாட் மாதிரி போட்டு எழுதி எப்பவுமே நீங்க எப்படி பணம் பொருள் விஷயத்துல பாதுகாப்பு வைக்கிறீங்களோ அது உங்களோட முன்னோர்களோட பெயர்களை எழுதி உங்க அடுத்த வம்சத்துக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு தாழ்மையான விண்ணப்பம் நன்றி அருமையான விளக்கம் பார்த்துட்டு சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க அம்மா இன்றைய அந்த மிராக்கல் மேஜிக்கல் நம்பர் என்ன சொல்ல போறீங்க நிச்சயமா ஒவ்வொரு நாளும் நிறைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு மிராக்கல் நம்பர் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு பிரபஞ்சத்தின் சாவி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் நேரடியா பார்க்க இந்த நம்பர்ஸ் நம்ம வந்து பொது தளத்தில் சொல்ற நம்பர்ஸை இப்போ முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நிகழ்வுல ஒரு அம்மா சொன்னாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயமா நடந்திருக்கு அதுபோல வந்து பொது பொதுத்தளத்துல சொல்ற சில நம்பர்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் என்ன வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன விஷயங்கள்ல அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதற்கு இந்த எண்கள் மூலமாகவும் சுவிட்ச் வோர்டு மூலமாகவும் நம்ம என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷனுக்கு வரவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு உண்டான யுனிவர்சல் நம்பர்ஸை எடுத்து கொடுக்குறாங்க அந்த நம்பர்ஸை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது மிக சிறப்பு அந்த ஒரு வெற்றிகரமான நபராக அவங்க மாறுறத கண் கூட நான் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க அது போல இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ செவன் ஏழு சைபர் ஏழு அப்படிங்கிறது இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை அதை அதை தாண்டி அந்த முட்டுக்கட்டை தாண்டி அடுத்த அடுத்த ஸ்டெப் நீங்க வைக்க போக போக முடியாத இருக்கிற இடத்துல இந்த ஏழு ஏழு ஜீரோ செவன் அப்படிங்கிற இந்த நம்பரை எழுத ஆரம்பிங்க கிரீன் கலர்ல சாண்டிங் பண்ண ஆரம்பிங்க அந்த தடைகள் தகர்த்தரியும் தொடர்ந்து நீங்க வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பீங்க பயணிப்பீர்கள் நன்றி வாழ்க போயிங் செவன் போர் செவன் மாதிரி தடை கற்களை தகர்த்தெரியும் இந்த செவன் ஜீரோ செவன் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குட்டீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகைப்பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காகவும் சிங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் சென்னையில் என்னை சந்திக்கலாம் அதுபோலவே இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி நர் நர்பவி நர்பவி யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்